Hey guys, welcome to Minutes with Mahi. So, இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்கின் கேர் ஃபேஸ் பேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, எங்கள் அம்மாவுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு ஃபேஸ் பேக் போட்டு விட போகிறேன். இது வந்து ஒரு 40+ 50+ இருக்கிறவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வந்து சீக்கிரம் உங்களுக்குலாம் சுருங்கிடும், ஏஜ் ஆக ஆக ரொம்ப ஃபேஸ் சுருங்கின மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து டைட் பண்ணுறதுக்கு, ஃபேஸ் வந்து கொஞ்சமாவது ஒரு ஏஜ்டாக தெரியாமல் கொஞ்சம் ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவ்வளோதான், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஹலோ, கம்மன் உட்காந்துரா? எதுக்கு இப்போ சவுண்ட் விட்டீங்க? வேற மாதிரின்னு எதுக்கு இப்போ சவுண்ட் விட்டீங்க? Oh wow, what a man. Like இன்னைக்கு எனக்கு அநேகமா டின்னர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப பேசணும், பேசிக்கலாம். First say hi to everyone. Hi, hello. ஏய், அது எப்பவுமே தெரியும். நீ ஹாய் சொல்லவே இல்ல. Okay. அதே டெய்லி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கமா, சோ அப்படியே கண்டினியூஷன் மாதிரி தெரியுது எனக்கு. எனக்கு ஏதோ புது வீடியோ மாதிரியே தெரியல. நேத்து பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு பார்த்தேனே, இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பார்த்தா ஹாய் அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. எஸ், அந்த மாதிரி நாங்கள் மாறிட்டோம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், என்னோடய டெய்லி வீடியோஸ் பார்த்து பார்த்து. அப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டெய்லி வந்து மீட் பண்ணுவோம், டெய்லி வந்து ஹாய் சொல்லுவோம். ஓகே, ஃபேஸ் பேக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த க்ரீன் டீ சேர்த்துக்கிறேன். இதோ க்ரீன் டீ, க்ரீன் டீ சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் வந்து முல்தானி மெட்டி சேர்க்குறேன். முல்தானி மெட்டி சேர்த்துட்டு இது கூட தயிர் சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹனி, தேன், ஓகேவா? தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம். அம்மா ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ இது வந்து ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருங்கியிருக்கு பாருங்க, இங்கெல்லாம் சுருங்கியிருக்கு. ஸோ இதுக்கெலாம் வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டோன்னா இந்த சுருங்கினது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஃபேஸ் வந்து இந்த மாதிரி லூஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, ஸ்கின் வந்து லூஸ் ஆயிருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். ஆதர்ஸ் தான் வீடியோ எடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் வரமாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஆஃபீஸ் கால் வந்துகிட்டே இருக்கு மாதிரி. ஸோ யாராவது வந்து கேமரா வீடியோ எடுத்தால் தான் இந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வெயிட்டிங். அவங்க எதை ஏதோ பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, ஸோ அதை டீல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னமோ பஞ்சாயத்து பண்ண மாதிரி இருந்துச்சு இவ்வளோ நேரம். பஞ்சாயத்தா? அதான், அது ஆஃபீஸ் விஷயம் அப்படின்னாலே பஞ்சாயத்து தான். என்னைக்கு ஜாலியாக நடந்திருக்கும். உங்க ஆஃபீஸ் வேறப்பா, நீங்க வேற மாதிரி, எங்களுக்கு அப்படியா பாவப்பட்ட ஜீவன். வேற மாதிரி நாங்கலாம். சரி, இருந்தாலும் நீ இப்படிலாம் பேசினேன்னா மகி வெட்டியா இருக்கு போலன்னு நினைச்சுப்பாங்க எல்லாரும். நான் வெட்டியாலாம் இல்லைங்க, எனக்கும் அப்பப்போ மீட்டிங் வைப்பாங்க. வெட்டியா இருக்கேன்னு சொல்லல, உங்க ஆபீஸ்ல இந்த மாதிரி அடிதடி சண்டை எல்லாம் போவாது போன்ல, எங்களுக்கு போகும்னு சொன்னேன். அப்படி வழக்கமா சொல்லுங்க. ஓ, இல்லாட்டி அவரை தப்பா புரிஞ்சுப்பாங்க எல்லாரும். வந்துட்டு என்ன நீங்க மகி என்ன வேலை வெட்டி இல்லாமலா இருக்கா? மகி என்ன தண்டமாவா இருக்குது இங்க? இது அப்படியே சொல்ற மாதிரி, என்னைய அப்படியே டைரக்டா சொல்ற மாதிரிலாம் இருக்கு. இது உண்மையே சொல்ற மாதிரி தெரியலையே. நோ, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ, சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. சோ நான் வந்து அம்மாவுக்கு ஃபேஸ் பேக் போட ரெடி ஆயாச்சு, போட்டுருமா? அது ரெடி ஆனது இருக்கட்டும், எங்க திரும்புங்க ஒரு வாட்டி.
இங்கே பாருங்க, இன்னைக்கு கொண்டையா வர வர இது இந்த கொண்டையிலேருந்து இங்கே மிக்கி மவுஸ் கொண்டையாயிட்டு இருக்கு. ரெண்டு சைடு இங்கே ஒரு இது வேற டிவிஷன் வேற. யாரோ வந்து எனக்கு என்னை பயங்கரமாக கலாய்ச்சி போட்டிருந்தீங்க ஒரு கமெண்ட்டு, நான் அதை பார்த்தேன். எனக்கு அந்த பாண்டியராஜன் மூவியில் வர ஆண்பாவம் ஆண்பாவம் மூவியில் வர அவங்க அம்மா அந்த பாட்டி அந்த பாட்டியோட கொண்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க ஆல்ரெடி இங்க வீட்டுல கலாய்க்கிறது அப்படிதான். நானே வந்து என்ன கலாய்ச்சிப்பேன், இந்த அந்த பாட்டியோட கொண்ட மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நானே என்ன கலாய்ச்சிருக்கேன். ஆதர்ஷ் அதுல இருந்து பிடிச்சுக்கிட்டாங்க, அதுல இருந்து என்ன ஆண்பாவம் பாட்டியோட இது ஹேர் பண்ட் தான் இது அப்படின்னு சொல்லி கிண்டல் இருப்பாங்க. ஆனா அதையே ஒருத்தர் வந்து கமெண்டா பண்ணியிருந்தாரு, அதுதான் நான் என்னால எதிர்பார்க்காத கமெண்ட். அது நாங்க இங்க கலாய்க்கிறது அவருக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங்கா இருந்தது. என்ன அம்மா ரெடியா? ரெடி. ஓகே. அத்த பயத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு. அதே தான் நான் ஃபீல் பண்ணேன். அப்பல இருந்து நான் கலக்க கலக்க ஒவ்வொன்னா பாத்துட்டே இருந்தாங்க. என்ன போடுற என்ன போடுறன்னு பயத்துலயே கேட்டாங்க. ஒண்ணும் இல்ல, எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட் தான், உங்களை ஒண்ணும் பண்ணாத உங்க ஸ்கின்னுக்குன்னு சொல்லி கொஞ்சம் பயத்தை கம்மி பண்ணிருக்கேன். சோ அதுதான் போட போறேன். இந்த வயசுலயே ஸ்கின் கேர் பாத்தீங்களா, ஸ்கின் கேர் பண்றதுக்கே ஒரு கேர். இந்த ஸ்கின்னுக்கே எதுவும் தப்பா எதுவும் போடக்கூடாதுன்னு அந்த ஸ்கின் மேல ஒரு கேர் அவங்களுக்கு. சோ ஓகே போட்டுருவோம். ஆமா, நீ பாட்டுக்கு புதினா சட்னி எல்லாம் போட்டனா என்னத்த? ஆமா, அது கிட்டத்தட்ட கொஞ்சம் புதினா சட்னி மாதிரி இருக்கு. இது வந்து ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் பேக், யார் வேணா போடலாம். உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஏஜ்டான மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். யா எந்த ஏஜ்னாலும் ஓகே, எல்டர்ஸ் தான் ட்ரை பண்ணணும்னு இல்லை. ஆக்சுவலி சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு ஃபேஸுக்கு அதை போடு இதை போடுன்னு சொன்ன காலம் போய் இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபேஸ் பேக்கு ஸ்கின் கேர் வந்து சொல்கிறேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த பாலாடை தைக்க சொல்லுவாங்க. அதானம்மா ஃபேஸுக்கு வந்து எலுமிச்சம்பழம் தைக்க சொல்லுங்கள். எலுமிச்சம்பழம், பாலாடை அதெல்லாம் வந்து தைக்க சொல்லுவாங்க. பாலாடைலாம் வந்து ரொம்ப நல்லது ஃபேஸ்க்கு போட்டால், அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்க டைமு. பால் ஏடு, பால் ஆடையை விட பால் ஏடுன்னு சொல்லுவாங்களே அதுதான். ஈ மொக்காது அது ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு போட்டால் அஃப்கோர்ஸ், ஏன்னா நாங்கள் ஸ்வீட்டாக இருப்போம் அதனால ஈ முக்கியம். ஐயோ, இவன் அடுத்த கவுண்டருக்கு கொடுப்பான்னு எனக்கு தெரிஞ்சோம், தெரிஞ்சே சொல்லிட்டுனே. நீங்கள் என்கிட்ட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும். ஜாக்கிரத ஜோக்கிரத. அம்மா எப்போ வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கு. அம்மா எப்போ வருவாங்க, பலியாடி எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தது. கையை வச்சே போட்டுடலாம், பட் என் கையில் நகம் விகம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது குத்திடக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணி போடுறேன். என்னதான் இருந்தாலும் நமக்கே நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம கை வச்சு போடும் போது ஒன்றும் தெரியாது. ஸோ மற்றவங்களுக்கு போடும் போது என்ன சந்தோஷ் சுப்பிரமணியம் மாதிரி வாயிலே கொஞ்சம் போ, வாயில போயிடும் போலயே. ஆமா, ஆப்பிள் ஃப்ளேவரா? ஆமா, எப்படி தெரிஞ்சு? ஸ்மெல் வந்துச்சா இல்ல வாயில போட்ட? சரி, வேற என்னமா போடுவீங்க சின்ன வயசுல மூஞ்சிக்கு? பவுடரே போட மாட்டேனா. அப்படியே பெரிய ரவிமர்மன் ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்து பார்த்து. பாரு, வீட்டுல எத்தனை பேர் கேட்க சேர்ந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு போட போறாங்க பாரு. அடுத்த லெவல் போகுதுன்றாங்க அம்மா இந்த ஸ்கின் கேர். அடுத்த லெவல் போகுது இந்த வீடியோ, வேற லெவல்ல எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க இந்த ஃபேஸ் பேக். எல்லாரும் அப்போ இல்லை முன்ன மாதிரிலாம் இல்லை, எல்லாரும் நாகரிகமாக இருக்கிறதுக்கு கட்டிக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதான் மாலை போட்டு உட்கார வச்சாச்சு, இனிமேல் அவங்க தலையாட்டி தான் ஆகணும். ஓகேம்மா பண்ணுமா அப்படின்னு. வா நீ பக்கத்தில் நில்லு, சரி பக்கத்தில் உட்காரு. எங்களுக்குலாம் இந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த பிள்ளைக்கு மாத்திரம் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா எல்லாம் பண்றான். ஆமா, நான் இப்படிலாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. என்னையும் கூட்டிட்டு வந்து வச்சு என்னையும் இப்படி பண்ற பாருங்க. ஓ, கொடுமைப்படுத்துறான்னு பதிவு பண்றீங்க நீங்க. இப்படி எல்லாம் நான் பண்ண சொல்லல. என் பிள்ளைகளும் இப்படி அவங்க படிச்சாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்க கோயம்புத்தூர் காலேஜ்ல. ஆக்சுவலி நான் வந்து இந்த ஃபேஸ் பேக்லாம் நான் போட மாட்டேன். இது வந்து ஜஸ்ட் எல்லாரும் ஸ்கின் கேர்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதனால நான் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணேன் நிறைய, வந்து கூகுள் பண்ணி சர்ச் பண்ணியெல்லாம் வந்து
நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த இதெல்லாம் பாலாடை அது இதெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் முன்னாடி. அப்போல்லாம் தான் நான் ஃபேஸ் பேக்கே வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் காலேஜ் டைம்லலாம் வந்து ரொம்பலாம் நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்கு. மிஞ்சி போனால் என்ன பண்ணுவேன், இந்த மஞ்சளும் தயிரும் சேர்த்து கலந்து போடுவாங்க, அது வேணால் போடுவேன். அது வந்து நேச்சுரலில் ஒரு ப்ளீச் மாதிரி ஃபேஸை வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ அது மட்டும் நான் போடுவேன். இந்த ஆக்னி பிம்பிள்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணும். அது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஃபேஸ் பேக்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பாப்போம் அம்மாவுக்கு எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இவங்க வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரும் நம்பாதீங்க. கண்ணாடி போட்டிருக்கோம். இப்போ பாருடா என்னெல்லாமோ கலக்கியிருக்கா பாருங்க. என்ன கலக்குனாலும் எனக்கே தெரியல. என்ன தேய்ச்சி வச்சிருக்கா? ஆமா, கிரீன் டீ வீட்டை காமிச்சிட்டு தானே போட்டேன். தயிர் போட்டிருக்கேன், கிரீன் டீ போட்டிருக்கேன், தேனு, அப்புறம் வந்து என்ன வேற என்ன சேர்த்த, முல்தானி பெட்டி சேர்த்திருக்கேன். வேற எதுவுமே சேர்க்கல. இதெல்லாம் உங்ககிட்ட தெரிஞ்சு போட்டது, தெரியாம போட்டது என்னன்னு நீ எனக்கு மட்டும்தான் தெரியும். அத்த சொன்னா அவ்வளவுதான். பாவி சண்டாளா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டு இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓ, நீங்களும் குறும்படம் போடுவீங்க? ஆமா, குறும்படம் போட்டுதான் இருக்காங்க, பெரும்படமே போட்டோம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அம்மா ஸ்கின்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதான்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்னை டெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன வச்சு டெஸ்ட் பண்றாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. புரிஞ்சிருச்சு வாசம், பாருங்க. அம்மாவுக்கு வந்து ஃபேஸ் பேக் போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோ தெரியுதுன்னு முன்னை விட. உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா? நல்லாவே இருக்குது. நல்லா இருக்குல்ல? நான் வந்து இது எனக்கெல்லாம் பெரிய ஐடியாலாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு நான் கூகுள் பண்ணி போட்டு விட்டேன். நான் வந்து அவ்வளோ வந்து கண்டதெல்லாம் போட்டு ஃபேஸில் போட்டு தேய்ச்சிட மாட்டேன். ஸோ தாராளமாக நீங்கள் ஸ்கின் ஏஜ் ரொம்ப ஏஜ்டாக இருக்குது, ரொம்ப வந்து தமிழில் சொல்லணுன்னா வயசான மாதிரி ரொம்ப போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு காமிச்சதுக்கும் இப்போதைக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஜொலிக்குது, ஜொலி ஜொலிக்குது. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாமே. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல இந்த ஃபேஸ் பேக்கு? சூப்பராக பிடிச்சிருக்கு. ஓகே, ரைட். ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். அண்ட் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ். பாய். ஆமாம், பாய் சொல்கிறீங்களா? பாய். டேக் கேர். டேக் கேர்.